மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். பாருங்கள், இன்று பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் சிக்கல்களிலும் அகப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் நம் மத்தியிலே இருக்கிறார்கள். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஆபத்து அல்லது சோதனை அல்லது சிக்கல் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதினால் பல்வேறு உபத்திரங்களின் மூடாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம். ஐயா, ஊழிய பாதைகளிலே செல்கிறவர்களுக்கு அநேக நெருக்கங்கள். பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நாம் இப்படியாய் பல்வேறு உபத்திரவங்கள் வழியாய் கடந்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டியதாய் இருக்கிறது. அதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடியார் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வந்திருக்கிற உபத்திரவங்கள், சிக்கல்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிடாது, பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீர்களை எல்லாம் அவர் துடைப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. மனம் நொந்து போனீர்களோ, கர்த்தரோ சகல ஆறுதலின் தேவனாய் உங்கள் மீது நினைவாய் இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நீங்கள் ஒருவேளை மனம் நொந்து போயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் இருந்து உங்களை கர்த்தர் ஜெயம் கொள்ள செய்வார், விடுவிப்பார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஆயத்தம் பண்ணுவார். அதற்காகவே உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, ஏசாயா 49:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், என் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்வார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மீது இரக்கமாய் இருப்பார். ஆதலினால் வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். ஏயா, எப்படியா முழங்க முடியும்? ஐயா, கஷ்டத்திலே வேதனையிலும் துன்பத்திலும் அகப்பட்டிருக்கிற நாங்கள், பல்வேறு சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் அகப்பட்டிருக்கிற எங்களால் எப்படி கம்பீரித்து பாட முடியும்? எப்படி களிகூற முடியும்? எப்படி நாங்கள் கம்பீரமாய் முழங்குவோம் என்று என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவேளை கேட்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். பாருங்க, எத்தனை துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, ஐயா சில வேளைகளில் அவைகளை ஓரம் கட்டிவிட்டு அவைகளுக்கு அப்பால் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். என் கர்த்தரோ என் மீது நிறைவாய் இருக்கிறார், அவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. 15 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தரே சொல்லுகிறபடி, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறப்பாளோ? அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற அற்புதங்களின் நாயகர், என் அன்பு சகோதரியே, அற்புதங்களின் அதிசயங்களின் நாயகர் உங்கள் நாயகர் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் மனவாளன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேற்றவாளன் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவருடைய பெயரே தேற்றவாளன். ஐயா, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒருவேளை தேற்றவாளர்கள், உங்களை தேற்ற வேண்டியவர்கள் உங்களை செம்மையாய் தேற்றவில்லை, செம்மையாய் நடத்தவில்லை, செம்மையால் உங்களை அங்கீகரிக்கவில்லை. உங்களை கொடுமைப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், ஒருவேளை உங்களை தனியே விட்டுவிட்டு சென்று விடலாம். ஐயா, உங்களுக்கு துரோகமே செய்து விடலாம். என் அன்பு சகோதரியே, ஆதலினாலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரே சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இந்த தேற்றவாளன் வேறொரு தேற்றவாளன். நீங்கள் காணக்கூடாத ஜோதிகளில் அற்புதமான பிதாவின் ஆவியானவராய், கிறிஸ்துவின் ஆவியானவராய் இருக்கிற இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த அற்புதமான தேற்றவாளன், இவர் வேறொரு தேற்றவாளன். இவர் உங்களை ஆட்டி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார். இவரை போல் துணையாளர் உங்களுக்கு எவரும் இருக்க முடியாது. இவரை போல் உதவி செய்ய, இவரை போல் உங்களை பாதுகாக்க, உங்களை நல்ல வழியில் நடத்த, இவரை போல் தேற்றரவு செய்ய இந்த உலகத்தில் எவராலும் முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். தாவீது இப்படியாக சொல்கிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும். ஐயா, நான் படுகிற உபத்திரவத்தில், நான்
அலைந்து திரிந்த காடுகளிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் நான் பட்ட அவமானங்களில் நான் துரத்தப்பட்ட நேரங்களில் நான் கைவிடப்பட்ட நிற நேரங்களில் ஒருவேளை என் தகப்பனும் தாயும் என்னை மறந்தாலும் என்னை கைவிட்டாலும் எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். எத்தனை ஒரு தைரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார், இதோ இதோ என் அன்பு மகளே மகனே, இதோ நான் உங்களை என் உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறேன். உங்கள் மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. உங்களை நான் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். மாற்றமே இல்லை. அவர் அவருடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே வரும் துன்பங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் உங்களை தொட முடியாது. ஐயா, அவருடைய கைகளில் இருந்து உங்களை பறித்து கொண்டு செல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த உலகத்திலே? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடன் பட்டிருக்கலாம். கடன் அடைக்கவே முடியாத சூழ்நிலையிலே அவதிப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நொடிந்து போயிருக்கலாம். ஆனால் அவரோ கர்த்தரோ உங்கள் மீது நினைவாயிருக்கிறவர், உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். உங்கள் மதில்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் வீடுகள், உங்கள் கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள் எல்லாம், உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதே. ஐயா, யாரையா அவர்களுடைய அவருடைய கண்களுக்கு மறைவாய் உங்களை தட்டி செல்ல முடியும்? யார் உங்களை, நீங்கள் ஒருவேளை தூங்கலாம், இஸ்ரவேலை காக்கிறவர், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. உங்களை காக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். ஐயா, உங்களை எல்லா சிக்கல்கள் உபத்திரவங்கள் கஷ்டங்களிலும் இருந்து விடுவித்து பாதுகாக்கிறவர் இந்த நல்ல கர்த்தர். தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுகிறதும் இல்லை. பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், என்ன நடந்தாலும் சரி. பாருங்கள், தொடர்ந்து உள்ள வசனங்களிலே, உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள். ஐயா, உங்களை ஆதரிக்க வேண்டியவர்கள், உங்களை நடத்த வேண்டியவர்கள், உங்களுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டியவர்கள் உங்கள் குமாரர்களாய் தீவிரித்து வருவார்கள். உங்களை நிர்மூலமாக்கினவர்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை பாழாக்கினவர்களும் நிர்மூலமாக்கினவர்களும் உங்களை விட்டு புறப்பட்டு போவார்கள். இனி இந்த துஷ்ட ஜாதி உங்களை அடிமைப்படுத்த கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவர்கள் உங்களை விட்டு புறப்பட்டு போவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 18, உன் கண்களை ஏறெடுத்து பார். என் அன்பு சகோதர சகோதரியே, ஐயா, அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருந்து அழுது கொண்டே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற ஒரு அற்புதமான கூட்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாச கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உங்கள் பட்சத்திலே வருகிறார்கள். ஆமென். உங்களிடம் இருந்து களவாடி சென்றவர்கள், பிடுங்கி சென்றவர்கள், உங்களை விட்டு அவமானப்படுத்தி விட்டு சென்றவர்கள், உங்களை கைவிட்டு போனவர்கள், ஐயா, உங்களை நட்டாற்றில் விட்டு போனவர்கள், உங்களை எல்லாரும் ஏளனமாய் பார்க்கும்படியாய், கேவலமாய் பார்க்கும்படியாய், உங்களை நடுரோட்டில் விட்டுவிட்டு அனாதையாய் விட்டுவிட்டு போனவர்கள், நீங்கள் ஆட்டி தேற்றி அரவணைத்தவர்கள் எல்லாம், உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு போனவர்கள், உங்களுக்கு ரெண்டகம் செய்து விட்டு உங்களை, ஐயோ, எல்லோரும் கைகொட்டி செரிக்கும் அளவுக்கு உங்களை அத்த நடுத்தருவிலே விட்டுவிட்டு சென்றவர்கள் என்ன செய்வார்களா? எல்லோரும், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உங்கள் பட்சத்தில் வருகிறார்கள் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கண்களை ஏறெடுத்து அதை பாருங்கள். நிச்சயமாய் பாருங்கள், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன் பட்சத்திலே வருகிறார்கள். நீங்கள் அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாய் தரித்து மணமகன் அணிந்து கொள்ளுவது போல, எத்தனை சந்தோஷம், மணமகன் அணிந்து கொள்ளுவது போலவும், ஐயா, நீ அவர்களை அணிந்து கொள்ளுவாய், மணமகள் அணிந்து கொள்ளுவது போலவும் நீ அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாய் தரித்து நீ அவர்களை அணிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தரே உரைக்கிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை பாழாக்கினவர்கள் திரும்பி வருவார்கள், உங்களை விட்டு விட்டு சென்றவர்கள் திரும்பி வருவார்கள். ஐயா, உங்களை வேதனையிலும் கஷ்டத்திலும் விட்டுவிட்டு தள்ளிவிட்டு உபத்திரவத்திலே தள்ளிவிட்டு சென்றவர்கள் திரும்பி வருவார்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இதோ கர்த்தர் சொல்கிறார், இதோ ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்காக அவருடைய கரத்தை உயர்த்துவேன் என்கிறார் ஜாதிகளுக்கு நேராக. ஐயா, ஜனங்களுக்கும் உங்கள் விரோதிகளுக்கும் சத்துருக்களுக்கும்
கிருபைகளுக்கு மேலாக இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன், உங்களை உயர்த்துவேன், கட்டுவேன், உங்களை கட்டுவிப்பேன், உங்களை நாட்டுவேன், உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று அவர் உங்களை மகிமைப்படுத்தும் பொழுது என்னையா நடக்கும்? கொடியை ஏற்றும் பொழுது, அவர் கொடியை ஏற்றும் பொழுது, கரத்தை உயர்த்தும் பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் இன்று சிறுமைப்பட்டிருக்கிற உங்கள் மீது, பல்வேறு உபத்திரவங்கள் மத்தியிலே மனம் நொந்து போயிருக்கிற உங்கள் மீது கர்த்தரோ சகல ஆறுதலின் தேவனாய் உங்கள் மீது நினைவாயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இத்தனை அற்புதமான தெய்வத்தை, ஐயா, ஒரு ஸ்திரியானவள் தன் பாலகனை, தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அப்படி அவள் மறந்தாலும் உங்களை நான் மறப்பதில்லை என்று உங்களோட பேசுகிற அன்பின் ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை, அவருடைய மனதுருக்கத்தை தியானியுங்கள். நாம் ஜெபிப்போம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நிச்சயமாக செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே ஐயா, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக ஐயா கர்த்தராகிய ஆண்டவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். மனம் நொந்து போயிருக்கிற, அநேக காரியங்களிலே சிரமப்பட்டு போயிருக்கிற, அநேக காரியங்களிலே கஷ்டப்பட்டு போயிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தரோ இவர்கள் மீது மனதுருக்கமாய் இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. ஐயா, நீர் எங்களை பார்த்து வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், என் பிள்ளைகளே, என் மனவாட்டிகளே, என் அன்பு ஊழியக்காரர்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்வார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மீது இரக்கமாயிருப்பார் என்று நீங்க சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, நீங்க சொல்லுகிற என்றென்றும் பசுமை குன்றாத, என்றென்றும் மாறாத அற்புதமான ஜீவ வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் பல்வேறு உபத்திரவங்களிலே கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஆண்டவர் எங்களை மறந்தார் என்று சொல்லி இருக்கிறோம். தெய்வமே, நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ராஜா, நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஐயா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன உங்க நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் பேர் பேராய் சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன், இவர்களை நீர் உம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுடைய பதில்கள், வியாபாரங்கள், கஷ்டங்கள், இவர்களுடைய கடன்கள், ஐயா, நஷ்டங்களும் சோதனைகளும் தோல்விகளும் கூட உம்முடைய கண்களுக்கு முன்பாக இவர்கள் மதில்கள் எல்லாம் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே, எத்தனை பெரிய பாக்கியசாலிகள் நாங்கள் சுவாமி. நீர் நிச்சயமா எங்களுக்காக மனதுருகுகிற தேவன், எங்களுக்காக செவி கொடுக்கிற தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அப்படியே தேவனாகிய கர்த்தர் லார்ட், எல்லாவற்றையும் நீர் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் குமாரர்கள் தீவிரித்து வரும்படியாய், குமாரத்திகள் கொண்டு வரப்படும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய பலத்த கரம் அசைக்கப்படும்படியாய், என் தெய்வமே, ஜாதிகளுக்கு நேராக உம்முடைய கரத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் நீர் உயர்த்தும்படியாய், ஜனங்களுக்கு நேராய் ஐயா உம்முடைய கொடியை நீர் இவர்களுக்காக உயர்த்துகிறதற்காக நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. ஐயா, அப்பொழுது இவர்கள் குமாரர்களை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருகிறதை என் சகோதரிகள் காண வேண்டும், இவர்கள் குமாரத்திகள் தோளின் மேல் சுமந்து கொண்டு வரப்படுவதை, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் எல்லாம் திரும்ப வந்து சேருகிறதை என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் காணும்படியாய், கண்டு கலியூறத்தக்கதாய் ஒரு அனுகூலமான அடையாளத்தை இன்று அதிகாலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் செய்ய வேண்டுமே என்று உம்முடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஐயா, மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறும்படியாய் ஜெபி
விசுவாசிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். நியாயங்கள் விசுவாச கண்களினாலே காண்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்கள், எங்கள் விசுவாச கண்களினாலே நாங்கள் காணுகிறோம். ஐயா, எங்கள் விசுவாச கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம், சுற்றிலும் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி எங்கள் பட்சத்திலே வருகிறார்கள். நன்றி தகப்பனே. ஐயா, நாங்கள் அவர்கள் எல்லோரையும் ஆபரணமாய் தரித்து மணமகள் அணிந்து கொள்ளுவது போல நாங்கள் அவர்களை அணிந்து கொள்ளுவோம் என்று கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியாய் மணவாட்டிகளாய் மணவாளர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் குதூகலப்படுத்துகிறதற்காக, மனம் நொந்து போன தேவ பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் நீ சொன்னீங்களே சுவாமி. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அதற்கு கூறுங்கள் என்று எங்கள் தேவனே நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய பிள்ளைகளோடு நாங்கள் பட்சமாய் பேசி இவர்களுடைய போர் தொந்தரவு சோதனை கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது என்றும், ஐயா இவர்களுடைய அக்கிரமங்கள் நிவர்த்தியாயிற்று என்றும் கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தைகளை எசாயா 40:1-2 சொன்ன அற்புதமான வார்த்தைகளை சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே வாழ்த்துகிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே நினைத்து பார்த்திராத அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. இவர்கள் வாழ்க்கையிலே ஐயா நினைத்து பார்த்திராத அதிசயங்கள் நடக்கட்டும். நீர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற எங்கள் அன்பின் தேவனானவர் நாட் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவை உண்டு பண்ண முடியாய். ஒரு தப்பாளுடைய வாழ்க்கையிலே, ஐயா குடும்ப வாழ்க்கையிலே, தாம்பந்திய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே, பைனான்சிலே, பொருளாதார பண விஷயங்களிலே ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, நீர் அப்படியே செய்கிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற நல்ல தேவன். நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த வாரம் ஐயா வெள்ளி சனி ஞாயிறு தினங்களிலே பொன்னேரி என்ற இடத்திலே, சென்னை அருகிலே இருக்கிற பொன்னேரி இல் நடக்கக்கூடிய 3 திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா கொடுங்கையூரில் சென்னையில் நடக்க போகிற 3 கூட்டங்களுக்காக, காஞ்சிபுரத்திலே நடக்க போகிற 3 கூட்டங்கள், வெள்ளூரில் நடக்க போகிற 3 கூட்டங்கள், ஐயா கும்படி பூண்டியிலே நடக்க போகிற 3 கூட்டங்கள், இந்த திறந்தவெளி கூட்டங்களுக்காக எங்களை நீர் வல்லமையாய், உம்முடைய ஊழியக்காரனாகிய என்னையும் என்னோடு வருகிற கூட்டத்தையும் நீர் அக்னி ஜுவாலையாய் பிரகாசிக்க செய்யும்படியாய், அநேகரை விடுவிக்கிற ரட்சிக்கிற ஐயா ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் நீர் மாற்ற வேண்டுமாய், மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிற அப்பா அந்த ஊழியத்தில் உள்ள பகுதிகளை வீடியோக்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு ஏற்ற பலத்த பலனை ஐயா ஏற்ற ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கொடுக்கும்படியாய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் நொந்து போனவர்கள், நிச்சயமாய் ஆறுதலை அற்றவர்கள், ஓ சோர்ந்து போனவர்கள், ஓ உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல செய்தி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பலம் செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை ஜெபம் மற்றும் இரவு நடு இரவு ஜெபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற, ரட்சிப்படைய, விடுதலையையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செய்து உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம். ஒரு நிகழ்ச்சிக்கு 2,000 ரூபாய்க்கு மேல் செலவாகிறது. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.